ரஷ்ய படையினர் உக்ரைன் பெண்கள் மீது வன்கொடுமை, பகிரங்கமான தகவல். உக்ரைன் மீதான போர் தற்காலிகமாக நிறுத்தம், ரஷ்யாவின் பகிரங்க அறிவிப்பு. ரஷ்யாவுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் வர்த்தகம் நிறுத்தம், லண்டன் பங்கு சந்தை அதிரடி. வியத்தகு வீரன் சேன் வோனின் மரணம், தாய்லாந்து காவல்துறையின் தகவல். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் தொடர்ச்சியாக 10வது நாளாக யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் நகரங்களில் பெண்கள் மீது ரஷ்ய படையினர் பாலியல் வன்கொடுமை புரிவதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த தகவலை உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேப் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் குலேப்பின் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. உக்ரைன் மீதான போர் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. மக்கள் நலன் கருதி உக்ரைன் நேரப்படி காலை 6 மணி முதல் உக்ரைனில் சிக்கியுள்ளவர்கள் வெளியேறுவதற்கு வசதியாக தற்காலிகமாக போர் நிறுத்தப்படுவதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் சேர்ந்தால் அது தமக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று கருதி ரஷ்யா கடந்த மாதம் 24ஆம் தேதி அந்த நாட்டின் மீது யுத்தத்தை மேற்கொண்டிருந்தது. கடந்த 10 நாட்களாக உக்ரைன் மீது சரமாரியாக ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசி ரஷ்யா தாக்குதலை நடத்தி வந்தது. இதற்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தும் ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யாவுடன் தொடர்புடைய 28 நிறுவனங்களுக்கான வர்த்தகத்தை லண்டன் பங்கு சந்தை நிறுத்தி வைத்துள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுள்ள தாக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தடைகள் தொடர்பாக கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதாக லண்டன் பங்கு சந்தை அறிவித்துள்ளது. இன்று காலை வெளியிட்ட அறிவிப்பின்படி பாதிக்கப்பட்ட நிறுவனங்களில் அரசுக்கு சொந்தமான ஆயில் டைட்டன் கேஸ்போம் மற்றும் நாட்டின் மிகப்பெரிய கடன் வழங்குநரான ஜிபர் பேங்க் ஆகிய அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டின் முன்னாள் வீரர் ஷேன் வோனின் மரணத்தில் சந்தேகம் இல்லை என்று தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 52 வயதான ஷேன் வோன் சொர்கா தீவான கோய் ஜாய்முலில் விடுமுறையில் இருந்தபோது மாரடைப்பால் மரணமடைந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணையின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் எந்த தவறுகளும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை வோனின் மரண செய்தியை கேள்விப்பட்டதும் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் வோனின் நினைவாக அவரின் சிலைக்கு ரசிகர்கள் மலர்களை அணிவித்துள்ளனர். ரஷ்ய படையினர் உக்ரைன் பெண்கள் மீது வன்கொடுமை, பகிரங்கமான தகவல். உக்ரைன் மீதான போர் தற்காலிகமாக நிறுத்தம், ரஷ்யாவின் பகிரங்க அறிவிப்பு. ரஷ்யாவுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் வர்த்தகம் நிறுத்தம், லண்டன் பங்கு சந்தை அதிரடி. வியத்தகு வீரன் சேன் வோனின் மரணம், தாய்லாந்து காவல்துறையின் தகவல்.